பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. சாய்ராம். சிலர் பாபா ஆலயங்களில் தரப்படும் ஒதியை சாதாரணமான விபூதிதானே என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒதியில் பாபாவே கலந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனம். அவர் எல்லா இடங்களில் அவர் தந்த ஒதி மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியது என்பதற்கு எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் பல்வேறு புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓர் இரண்டு உதாரணத்தை மட்டும் பார்க்கலாம். சாய்பாபாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த பக்தர்களில் நானா சந்தோர்கர் என்பவர் ஒருவர். இவரது மகள் பிரசவ நேரத்தில் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். பல மைல் தொலைவில் சீரடியில் இருந்த பாபாவுக்கு இது தெரிய வந்தது. உடனடியாக அவர் சில அற்புதங்களை நிகழ்த்தி தன் கைப்பட கொடுத்த உதியை நானாவிடம் சேர்க்க வைத்தார். அந்த உதியை தண்ணீரில் கலந்து குடித்த அடுத்த நிமிடமே நானா மகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டது. இதே போன்றுதான் ஷாமா என்று பாபாவுக்கு மிகவும் நெருக்கமான மற்றொரு பக்தர். அவர் தனது வீட்டில் பாபா படம் அருகே பாபா தந்த உதியை மிகப்பெரிய பொட்டலமாக வைத்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் அவர் தனது வீட்டை வெள்ளையடித்து சுத்தம் செய்யுமாறு பணியாட்களிடம் சொல்லிவிட்டு மும்பைக்கு சென்று விட்டார். அவர் வீட்டை சுத்தம் செய்த பணியாளர்கள் பாபா படம் முன்பிருந்த உதி பொட்டலத்தை ஏதோ தேவையற்ற பொருள் என்று நினைத்து கொண்டு அகற்றிவிட்டனர். அதை குப்பையுடன் குப்பையாக சேர்த்து தெருமுனையில் இருந்த குப்பை தொட்டி போட்டுவிட்டனர். அன்று இரவு மும்பையில் தூங்கிக் கொண்டிருந்த ஷாமாவின் கனவில் பாபா தோன்றி பேசினார். என்ன என்று என்றால், ஷாமா, நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்து உதி தந்தேன். அந்த உதியை உன் வீட்டில் உள்ளவர்கள் இன்று எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டனர். அது குப்பை தொட்டிக்குள் இருக்கிறது. நீ உடனடியாக வந்து அதை எடுத்து என் படத்திற்கு அருகில் வை என்று பாபா கூறினார். இதை கேட்டதும் ஷாமாவுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. மறுநாளே அவர் மும்பையிலிருந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு வந்தார். பாபா படம் முன்பு வைத்திருந்த உதி பொட்டலத்தை தேடினார். அது அங்கு இல்லை. உடனே தெருமுனையில் இருந்த குப்பை தொட்டிக்கு ஓடினார். அங்கு அந்த உதி பொட்டலம் கிடந்தது. அதை எடுத்து வந்து மீண்டும் பாபா படம் முன்பு வைத்து வழிபட்டார். பாபா உதியோடு எந்த அளவுக்கு கலந்திருந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் சரியான உதாரணமாகும். ஓம் சச்சிதானந்த சத்குரு சாய்பாபா மகாராஜுக்கு ஜெய்.